वसति पड़च मनवे कल्याण இளம கோளாறுனால தன் சுயநலத்துக்கு அடிமையானவர் சில பெண்களோட உடல் உறவு கொள்றத மூத்த குழந்தை பார்க்க வேண்டியதாயிருச்சு. தன் தாயார போல சாயல் உள்ள தங்கச்சி அப்ப அதிகமா நேசிக்கிறாரோங்கிற சந்தேகமும் அவளுக்கு பிரச்சனை ஆயிருச்சு. அதனால சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உடலில் சில ஹார்மோன்ஸும் எல்லாம் சேர்ந்து 20 வயசுக்கு முன்னாலேயே அந்த குழந்தைய நிம்போமேனியாக் அதாவது அதிக காமவெறிங்கற மனநோய்க்கு அடிமையாக்கிடுச்சு. அவளுக்கு அவளோட விருப்பம் தான் முக்கியம் ஆயிடுச்சு. அப்புறம் मिस्टर केपीआर मूर्ति मेरा अधिक नहीं ची राधे इन्हों कान में मदला जाके वर्त पड़ी टुकड़े मदला जी பொண்ணு வந்திருட்டுமே அத நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க ரதி तंगी என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சது சௌமியா தானே படிப்புல கெட்டிக்காரி கவிதை எழுதுறவ எதுக்கெடுத்தால சௌமியா 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 அம்மாடி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான் இல்லப்பா நான் கெட்டவதா நான் ஒத்துக்கறேன் கதி Yes, Murthy here. अरे भास्करा எங்க இருந்தே? ஏர்போர்ட்ல இருந்தா? நீ அங்கே வெயிட் பண்ணு நான் வந்தறேன். ஓகே
பிரபாகரா. ஐயா. பிரபாகரா, சிங்கப்பூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான். ஏர்போர்ட் போனும், கோபி கிட்ட வண்டி ரெடி பண்ண சொல்லு. மத்தியானம் நல்ல சாப்பாடு வேணும். ரதி எழுந்திருந்தாருனா வர சொல்லு. சரிங்க. கோபி, கோபி என்ன முதலாளி ஏர்போர்ட்டுக்கு போகணுமா? சீக்கிரம் வண்டி ரெடி பண்ணு. Come in. பாஸ்கர், ஹலோ. ஹலோ, நல்லா வளர்ந்துருக்கா? இல்ல ஆமா, சின்னவங்க. அவ ஹாஸ்டல்ல இருக்கா, பரீட்சை நடந்துட்டு இருக்குல்ல, அடுத்த வாரம் வந்துருவா. நீ போய் குளிச்சு ரெடி ஆயிடு, டிஃபன் சாப்பிடணும். சீக்கிரம் போமா, ரூம் கட்ட. அதையும் போட போறீங்க? டாடி உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. Thank you.
இங்கிருந்து போக எனக்கு மனசே வரல. உங்களையெல்லாம் விட்டு எப்படிதான் இருக்க போறணும்? ரதி ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கிட்டா. வாங்க. அந்த சிங்கப்பூர் கழவன் சொன்ன கதையை கேட்டியா? இங்கிருந்து போறதுக்கு மனசே வரலையா? எப்படித்தான் இருக்க போறணும்ங்கிறான். எல்லாம் நம்ம ரதியை பார்த்தே சொல்றான். இந்த காலத்துல வயசானவங்களை நம்பவே முடியாது. இங்க பாரு பார்வதி, இந்த காலத்துல வயசானவங்களை எப்பவும் நம்பிடாத. என்ன மாதிரி வாலிப பசங்களை நம்பு. என்ன கட்டிக்கிட்டேன்னா பதினாறும் பேத்து பெருவாழ்வு வாழலாம் தெரியுமா? உன்னை நம்புனா தெருவாழ்வுதான் கிடைக்கும். நம்ம ரதி பாப்பாவுக்கு நிச்சயம் பண்ண பையன், அவன் வர லேட் ஆகும், அதனால கல்யாணத்தை தள்ளி போட வேண்டி வரும். நிச்சயம் பண்ண கல்யாணத்தை தள்ளி போட்டா நல்லா இருக்குமா ஐயா? என் லிஸ்ட்ல அதை விட நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க. இல்லையா, எனக்கு அந்த பையனையும் அவன் குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எதுக்கும் நம்ம கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணலாமே, என்ன சொல்ற? அதுவும் சரிதான். அப்ப நான் வரட்டுங்களா? 55 வயசு குமரனுக்கு 16 வயசு கழுவிய தேடணும். உனக்கு அந்த கமிஷனும் கிடைக்க போறது இல்ல. எங்க போயிட்டு வர? ஒன்னதான் கேக்குறேன். பிரபாகர், இது வந்து மாலை. டிரைவர்கிட்ட வண்டி எடுக்க சொல்லு. சரிங்கய்யா. போட்டு
ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் தலைவலிக்குது. ஓ. அம்மா நீ எப்போ வந்த? இப்போதான் வந்த. அப்பா எங்க போயிருக்காரு? வெளிய போயிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பேசவா, நான் உன்ன பாதம் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சார்? அமெரிக்கா மாப்பிள்ள வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதியா? ரத்திக்கு உடனடியாக கல்யாணத்தை முடிச்சிடணும். அதை பத்தி கவலையே படாதீங்க சார். அதை விட நல்ல மாப்பிள்ள தான் என் கைவசம் இருக்கு சார். நான் ஏற்பாடு பண்றேன். வரேன் சார். சௌமியம்மா வந்திருக்காங்க. எங்க? மேல இருக்காங்க. மை சைல்ட். ஹாய் டாடி. எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்க? ரொம்ப நல்லா எழுதிருக்க டாடி. நல்ல நேரத்துக்கு வந்திருக்கமா. நாளைக்கு இவளை பெண் பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க. நீ தான் கூட இருந்து இவளை ரெடி பண்ணணும். இவளை நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள அமெரிக்காவில இருக்கிற ஜெயின் தானே ரெடி? இல்ல. அப்ப வேற யாரு? அவன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா, அதனால இவளுக்கு நான் வேற மாப்பிள்ளை பாத்துட்டேன். சரிதானம்மா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. என்னாச்சு? என்ன முதலாளி மட்டும் வந்திருக்காரு? கோபி எங்க? அத பத்தி எல்லாம் உனக்கு என்ன கவலை? என் கையில என்ன இருக்குது பாத்தியா? இது என்ன பெரிய துப்பாக்கி? இதை விட பெருசெல்லாம் நான் பாத்திருக்கேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கோபி வரலன்னா என்ன? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. ஐயா பாவம். பட்டுட்டு மாப்பிள்ள பார்க்காம இருந்துடாத. பாத்தியா, இவங்க தான் பையனுடைய அப்பா அம்மா. வணக்கம். இது பையனுடைய போட்டோ, பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. வர மாசம் 25 வச்சுக்கலாமா? ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கே முடிச்சிடலாம். சார், எங்கே போய் தொலைஞ்ச? நிச்சயம் முடிச்சாச்சு. நிச்சயம் பண்ணிட்டீங்களா? ஆமா. அவசரப்பட்டீங்களா சார்? அதை பத்தி பேசலாம் தான் நான் இப்ப வந்தேன். அமெரிக்கா மாப்பிள்ள ஜெயன் நாளன்னைக்கு வராரு. அவங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு தான் நான் வரேன். ஓஹோ, அப்படின்னா ஒன்று பண்ணலாம். அந்த மாப்பிள்ளையை சௌமியாவுக்கு முடிச்சிடலாம். தேதி ஒத்து வந்ததுன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா முடிச்சிடலாம். இதுவும் நல்ல யோசனை தான். இந்த விஷயத்தை அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். பார்த்தீங்களா? ஆ,
ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தேங்க் யூ அங்கிள். உங்க வீட்ல பொண்ணு எடுத்ததுக்கு நாங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுற நாள். ஆனா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட என் சாவித்திரியில நினைக்க இப்ப வேதனையா இருக்கு. நான் உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பலங்கிற வேதனையா இருக்க கூடாது. எல்லா இடத்தையும் பார்த்து சந்தோஷமா வரணும். விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. ஏன் இல்லாம இருந்திருந்தா நம்ம கதி அவ்வளவுதா? என்ன ஒரு ஆரோக்கியம்! ஆம்பளையா இருந்தா அப்படி இருக்கணும். ஜெயனுக்கு கராட்டை எல்லாம் தெரியும். நீங்களும் கத்துக்கலாமே. ட்ரை பண்றேன். ஜெயன் நல்ல காங்கேயம் காள. அந்த மாதிரி ஆளுங்களை தான் எனக்கு பிடிக்கும். நீ ஒண்ணு பண்ணு. இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க கிட்ட கொடு. ஆர் யூ ஜோக்கிங் மீ? நோ. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஏன் ஒத்துக்கிட்ட? இத பாருங்க, சும்மா நானும் சும்மா தான் சொன்னேன். சௌமியா எவ்வளவு அடக்கமான பொண்ணு, ஆனா இவ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறாளே. எனிவே, நாம நாளை கிளம்பறோம். சௌமியா கிளம்பும்போதே நாமளும் கிளம்பலாமே. அது அவங்களோட வசதி, இது என்னோட வசதி. எனக்கு மூடல மாதிரி பேசுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனுஷனுக்கு வேற வேலையே கிடையாதா? நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணவங்க தானே ஜெயனும் சௌமியாவும். இத பாரு, நான் ஒண்ணு சொல்றேன், மத்தவங்களோட என்ன கம்பேர் பண்றது எனக்கு பிடிக்காது. சௌமி, சௌமி, இங்க கொஞ்சம் வா. என்னங்க சௌமி? கையெட்டல கொஞ்சம் முதுகு தேய்ச்சு விடா. இது நல்ல கதையா இருக்கே. என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யார் செஞ்சது? அது எப்படி சொல்ல முடியும்? அந்த பேரெல்லாம் கேட்டா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவ. அவ்வளவு பேர் இருக்கா? அந்த லிஸ்ட்ல சேரிறதுக்கு நான் தயாரா இல்ல. கோச்சிகால அடக்கண்ணா, உன்னை தவிர வேறொரு பொண்ணோட முகத்தை நான் பார்த்ததே இல்ல. மனைவியை நேசிக்கிறதுல சீதாமனுக்கு பிறகு இந்த ஜெயராமன் தான்.
என்னங்க இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? காத்துறந்து காத்துறந்து போர் அடிச்சு போச்சு. பரவால, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்ச நாள்ல பழகிடும். தாசே, ஐயாக்கு குளிக்க வெண்ணீர் ரெடி பண்ணு. வேண்டா, நீ போ, நான் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நான் சொல்லிருக்கல, எதை செஞ்சாலும் கவனமா செய்யணும். என்னடா முடிச்சிட்டு நிக்கிற? அதை எடுத்து குப்பையில போடு. போகட்டும், விடுங்க, தெரியாம செஞ்சிட்டா. நீங்க வாங்க. எத்தனை வயசாச்சு? 18 வயசாச்சு. 18 வயசுனா பருவம் வந்துருச்சு, கூச்சு படக்கூடாது. என்ன முதலமைச்சர் சார், தலை போற அளவுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? பார்வதி, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாட்டுக்காக உழைக்கிறது? அது இன்னும் ஒரு 10 வருஷம் உழைக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்ல பார்வதி, நான் தூக்கி வளர்த்த பொண்ணுங்க ராதிக்கும் சௌமியா கூட கல்யாணம் ஆகி அவங்களும் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு முதலீடு கூட நடக்கலன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு முதலீடு வந்தா கூட என்ன பண்ண போற? அட குண்டு பார்வதி, என்ன என்ன குண்டூசி நினைச்சுக்கிட்டியா? சௌமி,
நீ என்ன எப்பவும் 16 முழம் புடவைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க? சுத்த கண்ட்ரி. இந்த இத கட்டிக்கோ. ஐயே, இது எனக்கு வேண்டாம். வேண்டாமா? இந்த ஜென்மத்துல உன்கிட்ட பேச மாட்டேன் போ. வேண்டாம் வேண்டாம். என்கிட்ட பேச வேண்டாம் போ. இத நான் போட்டுட்டு வரணும். அவ்வளவுதானே? சார் வெல்ல போட்டாரு. ஓஹோ. மிஸ்டர் ரவி இல்ல? யார் இது? நான் தான் சதீஷ். வாங்க. உட்காருங்க. ரவிய பார்க்கலாம்னு வந்தேன். அவர் இப்பதான் வெளிய போனாரு. ஓஹோ. காபி டீ ஏதாவது? நோ தேங்க்ஸ். எனி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்? ஒண்ணு வேண்டாம். வேற ஏதாவது? நோ தேங்க்ஸ் ஒண்ணு வேண்டாம். மிஸ்டர் சதீஷ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தோட்டத்தை பாத்துட்டு இருக்கேன். 2-3 மாசமா மைசூர்ல தான் இருந்தேன். ஃபேமிலி எங்க இருக்கு? அப்பா அம்மா எல்லாம் மைசூர்ல இருக்காங்க. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஃபேமிலி ஒன்னும் ஆகல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேண்டாமா மிஸ்டர் ரவி? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? என்ன ரவின்னு கூப்பிட்டா போதும். எனக்கு பொறாமையாவே இருக்கு. எதுக்கு? என்ன தப்பா நினைச்ச கூடாது. ரவி மாதிரி அழகான ஒரு பெண்ண மனதிய அடைஞ்சவனை பார்த்து நிச்சயமா யாரும் பொறாமப்படுவாங்க. நிச்சயமா. அப்போ நான் வரட்டுமா? ரவி வந்தா சொல்லிடுங்க. ஓகே. மாதிரியா இருக்க? நான் சதீஷ் கிட்ட பேசினது உனக்கு பிடிக்கலையா? நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஓ மை காட். அவங்க எல்லாம் ரவி சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? உனக்கு தெரியாதா? கங்கிராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா வா போறீங்க. தேங்க் யூ டாக்டர். மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் போறணும். என்னங்க இந்த விஷயம்?
விஷயத்தை அப்பாவுக்கு அக்காவுக்கு தெரிவிக்கணுங்க. காஃபி. ஹலோ ரவி. நான் ஜெயன். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. அப்புறம் சௌமியா கர்ப்பமா இருக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த விஷயத்தை ரதிகிட்ட சொல்லிடு. ஓ ஷூர், இப்போ சொல்லிடுறேன். ஜெயன் ஃபோன் பண்ணா, சௌமியா கர்ப்பமா இருக்காடா. ஹாய் நைஸ். சௌமியா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவளுக்கு கிடைக்குது. ஹலோ. ஹலோ, நான் தான் சதீஷ். என்னத்த சொல்றது பார்வதி, முதலாளிக்கு அர்ஜென்ட்டா 100 மாங்கா வேணுமா? இந்த நேரத்துல நான் எங்க போய் பொறுக்கிறது? இப்ப எதுக்கு அவ்வளவு மாங்கா? சௌமியா பாப்பா உண்டா இருக்கா? இப்ப 6 மாசம் கர்ப்பம். நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு மாங்கா மேல ஆசை வராதா? ஆசை வரப்ப சொல்லி அனுப்புறேன், உன் வேலையை பார். சீக்கிரமா சொல்லிடு மயில. நம்ம முத குழந்தைக்கு சாலினின்னு பேர் வைக்கலாம். எங்க அக்காவோட பேரு. பொறுக்க பொறுக்க குழந்தை பொண்ணு தானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. எனக்கு தெரியும், பொறுக்க பொறுக்க குழந்தை பையன்தான். பொண்ணுதான். பையன்தான். இல்ல பொண்ணுதான். பையன்தான்.
அவளுக்கு இங்க தங்கிறதுக்கே பிடிக்கல. அப்படினா அக்கா கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இருக்கட்டுமே, ஒரு சேஞ்ச் ஆவாது இருக்கும். நானும் அதத்தான் யோசனை பண்றேன். ஜெயன், அவ கொஞ்ச நாளைக்கு உங்க கூட வந்து தங்கினா என்ன? வரட்டும் அங்கிள், அதனால என்ன? அடுப்புல கறி வெந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கறியா? நான் குளிச்சிட்டு வந்துறேன். ரதிகன் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, நீ அங்க போய் குளி, ஓ உடம்பா சுத்தமாவும். அது எனக்கு தெரியும். வண்டிக்காரன ஓரம் கட்டுறியா? ஐயா கிட்ட முறைக்காத. என்னது? பயப்படாதே, சௌமியா பாத்ரூம்ல இருக்கா. அதுக்கு ஏன் ஜெயா? என்ன உனக்கு பிடிக்கலையா? உண்மையிலேயே நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லை. எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களோட பேச நான் தயாரா இல்ல.
வார்த்தைகள் அரங்கேற வேண்டிய பொன்னான நேரம் இது. ஜெயன உறவுக்குள் சிறையாக்கி நீ உணர்வுக்கு இரையாக்கணும். ஜெயா, நீ என்ன செய்ய வேண்டியவன்? காலு வழுக்கி விழுந்துட்டு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அடங்கி தீருவேன். நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? நான் உங்க தங்கச்சியோட புருஷன். எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். எனக்கா நிச்சயம் பண்ண மாப்பிள்ள நீங்க? எதிர்பாராத விதமா சாமியா உங்களுக்கு மனைவி ஆயிட்டா. அதுக்காக எத்தனையோ ஆண்களுக்கு ரெண்டு பொண்டாட்டிங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்ப உங்களுக்கு நான் வேண்டாமா? எனக்கு ஒரு மனைவி இருக்கா, அவ கர்ப்பமாவும் இருக்கா. எனக்கும் உங்க குழந்தைகளுக்கு தாயாக முடியும். நான்சென்ஸ். நல்ல சென்ஸ்ல தான் நான் இப்படி சொல்றேன். சுய புத்தியோட இருக்கிறவங்க இப்படி பேச மாட்டாங்க. இத பார், என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வருவேன். அக்கா, அக்காங்கற பாசத்தினால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். நீயும் உன் பாசமும். பாசம் இல்லைன்னே வச்சுக்கோ, அது எதுவானாலும் சரி, என் புருஷனை பங்கு போட நான் தயாரா இல்ல. அது உன் முடிவா இருக்கலாம். இந்த நிலையில நீ இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். நீ நீ தான் என் வாழ்க்கையை கெடுத்தவன். நானா? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட. ஜெயனி சேர்த்து நீ இப்படி பேசக்கூடாது. அப்பா எனக்கு கொடுத்த சொத்துக்கள் மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுத்துறேன். நான் உன் காலில் வேணாலும் விழுறேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குடிக்கிறாத. ஏன் வாழ்க்கை இப்படி ஆனதுல யாருக்கும் வேதனை இல்லையே. அக்கா வேண்டாம், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா உங்க அக்காவோட போக்கு வர வர ரொம்ப மோசமாயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி உடனே சொல்லு. அப்பாவுக்காக தான் அக்கா நீங்க கூட்டிட்டு வந்தது. அது சரி, கடைசியில நம்ம நிலைமை மோசமாயிடுமா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரலனா நான் என்ன செய்ய முடியும்? என் கூட பிறந்தவளாச்சு. வர வர குடியும் ஜாஸ்தியா போச்சு. பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. அப்பாவை பத்தி நினைச்சாதான் என்ன தொடாத. நீதா என் எதிரி. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, போய் படுங்க, காலையில பேசிக்கலாம். வாழ்க்கை பாழா போறதுக்கு காரணம் சௌமியாடா. அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஜெயன் கிடைக்க மாட்டான். அதனால thank you.
சௌமியா சௌமி இந்த பேசி கே வெளிய போய் அப்பாக்கு ஃபோன் பண்ணு சீக்கிரம் ஆஸ்பத்திரி சேர்க்கிற சக்தி எனக்கு இல்லை. Oh,